ஃப்ரெண்ட்ஸ், தி மெக்கானிக் சேனல்ல நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹோண்டா டியோ வந்து பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்கு முதல்ல இந்த ஸ்க்ரூலாம் கட்டிக்கணும். அப்புறம் ஹேண்ட் பேரல்ல கீழே வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை வந்து ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஆறு ஸ்க்ரூ இருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் கட்டிக்கோங்க. வீலுக்கு கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் கட்டிக்கோங்க. ஒரே ஜாக்கு தான் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிற ஸ்லீவ் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அழகாக உட்காரச்சிருங்க. எல்லாமே சும்மா ஸ்க்ரூ தான், லாக் டைப்லாம் கிடையாது. இந்த ஸ்க்ரூ போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹைலிங் எதுனா ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அந்த ஹைலிங் வந்து இது வரைக்கும் பாருங்கள், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால், வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இந்த ஆக்சிலேட்டர் முறுக்குனா, இது கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கெங்கே ஸ்க்ரூ கட்டினீங்களோ அதெல்லாம் திருப்பி போட்டுங்க. பாருங்கள் எங்கெங்கே வருது. எல்லா ஸ்க்ரூவும் போட்டுட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஓவர் டைட்லாம் வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. பிளாஸ்டிக் உடச்சிக்கும். எல்லா ஸ்க்ரூவும் போட்டு வண்டி ஆன் பண்ணிங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.